ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு ஹெட்செட், ப்ளூடூத் ஹெட்செட் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் இப்படி தான் இருக்குது, ஒரு எல்லோ கலர் பாக்ஸ். நான் பேடிஎம்மில் தான் வாங்கியிருந்தால ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஹெட்செட்டு. நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு நல்லா ஒர்த்தாக இருக்குது இந்த ஹெட்செட்டு. ப்ளூடூத்தும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ளூடூத் பார்த்தோம்னா இதுதான் நம்ம ப்ளூடூத்து. நம்ம பார்த்தோம்னா நமக்கு ப்ளூடூத்துக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பட்டன்ஸ் தான். இதில் மைக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, கால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதில் வந்து 3 சுவிட்சஸ். நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா வால்யூம் அப்பு, கீழே பார்த்தோம்னா லாங் ப்ரெஸ் வால்யூம் டவுனு. நெக்ஸ்ட் இருக்குது ஃபார்வேர்டு பேக்வேர்டு சாங்கு. லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் பண்ணுறது, அண்டு வந்து கால் அட்டன் பண்ணுறது. மைக்கு ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தோம்னா சார்ஜிங் போர்ட்டு. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் எதுவும் கொடுக்கல. இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்குது, அதாவது ரொம்ப சூப்பராகவும் இல்லை, ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த டிசைன் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மெட்டல் இதோடு கொடுத்துருக்காங்க, மெட்டல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மெட்டல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். சூப்பராக இருக்குது இந்த ஹெட்செட்டு. இதில் வந்து என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குதுன்னு அப்படியே இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா, இது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஹெட்செட், அதோடய பிராண்ட் அப்படி தான் போட்டிருக்காங்க. இதோட லைட் வெயிட் 30 கிராம் தான். தென் வந்து பேட்ரி பார்த்தோம்னா 4 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதோட பேட்ரி பார்த்தோம்னா 4 ஹவர்ஸ்ன்னு இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ் எதிர்பார்க்கலாம். தென் கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. அண்ட் தென் இதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகுது. ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ஒரு டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி, ரொம்ப சூப்பராகவும் இல்லை. ஆனால் ஆடியோ வந்து நமக்கு வெளியே கேட்கல, அதுதான் ஒரு ஹைலைட்டாக.